தமிழக பாஜகவில் விரைவில் சில மாற்றங்களும் அதிரடிகளும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலின் போது அதிமுகவுக்கு உரிய பதிலடியை தர வேண்டிய நெருக்கடி தமிழக பாஜகவுக்கு ஏற்பட்டிருந்தது. அத்துடன் வாக்கு வங்கியையும் உயர்த்த வேண்டிய கட்டாயமும் பாஜகவுக்கு ஏற்பட்டிருந்தது. இதைவிட முக்கியமாக பலம் வாய்ந்த திமுகவினுடைய தொகுதிகளில் நெருக்கடியை தந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற அவசியமும் ஏற்பட்டது. எனவே தான் பிரபலங்களை வேட்பாளர்களாக களமிறக்கியது. அத்துடன் தொகுதிகளில் தாராளத்தையும் வாரி இறைத்திருந்தது. ஆனால் பாஜகவினுடைய வியூகம் தரைமட்டமானது. அடிமட்ட நிர்வாகிகளுக்கே முறையாக பணம் வந்து போய் சேரலையாம். சில இடங்களில் உட்கட்சி பூசலும் உள்குத்தும் வெடித்து கிளம்பிச்சு. இதனால் களப்பணிகளையும் ஒழுங்காக மேற்கொள்ளலையாம். அதே போல் பூத் ஏஜெண்ட்டுகளுக்கு கொடுக்கப்பட்ட நிதியில் ₹40 லட்சம் வரைக்கும் விருதுநகர் பாராளுமன்றம் தேர்தல் பணிக்குழுவினர் சுருட்டி விட்டதாகவும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் கோரி மதுரை, திருமங்கலம், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் போஸ்டர்களும் அடித்து ஓட்டப்பட்டது. இந்த புகார்கள் அனைத்துமே மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய பார்வைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. அதற்கு ஏற்றபடி கடந்த மே மாத இறுதியில் சென்னையில் நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டியிருந்தார் அண்ணாமலை. எனவே எப்படியும் பல நிர்வாகிகளுடைய பதவிகள் பறிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் செலவுகள் பணிகள் தொடர்பாக அண்ணாமலையிடம் புகார் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே நிர்வாகிகள் வேட்பாளர்கள் பலர் திட்டமிட்டிருந்தாங்க. பணத்தை சுருட்டிய நிர்வாகிகள் மீது புகார் செய்ய பலரும் ஆதாரத்தோடு காத்திருந்தாங்க. ஆனால் அன்றைய தினம் கூட்டம் தொடங்கினோடனே பணம் சுருட்டல், கட்சி மோதல் குறித்து யாரும் பேசக்கூடாது, வாக்கு எண்ணிக்கை குறித்து மட்டுமே பேச வேண்டும் அப்படின்னு முன்கூட்டியே அண்ணாமலை கண்டிப்பாக சொல்லிட்டாராம். இதனால் ஆதாரத்தோடு புகார் கொடுக்க வந்தவர்கள் அதிருப்தியும் விரக்தியும் ஏமாற்றமும் அடைந்ததாக செய்திகள் கசிந்தது. கட்சி ஆபீஸ்க்கு போனாலும் புகாரை வாங்குறதில்லை, கூட்டம் நடத்தினாலும் புகார் சொல்ல விடுறதில்லையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போனாங்களாம் நிர்வாகிகள். இதற்கு பிறகு தான் அதிரடி முடிவு ஒன்று தமிழக பாஜக கையில் எடுத்தது. அதன்படி தேர்தலுக்கு முந்தைய ஆய்வுகள் கணிப்புகள் எல்லாம் பாஜகவுக்கு சாதகமாக இருந்தும் வெற்றி வாய்ப்பு கை நழுவியது எப்படி அப்படின்னு ஆய்வில் வந்து இறங்கிச்சு. இதற்காக தொகுதி வாரியாக ஆய்வு நடத்த முடிவானது. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டு அவர்கள் முன்னிலையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த கூட்டங்களில் வேட்பாளர்கள், மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் அனைவரும் அழைக்கப்பட்டு காரணங்கள் கேட்கப்பட்டது. அப்போது தென் சென்னை உட்பட பல்வேறு தொகுதிகளில் கட்சி தேர்தல் செலவுக்காக வழங்கிய பணத்தை முறையாக விநியோகிக்கலை. கோஷ்டிகளால் தேர்தல் வேலைகளில் உள்ளடி வேலைகளும் நடந்துச்சு. சில தொகுதிகளில் நிர்வாகிகளிடையே கைகலப்பு மோதல் நடந்தது அப்படின்லாம் புகார்கள் சொல்லப்பட்டிருக்கான். இந்த ஆய்வுக் கூட்டம் நாளையுடன் முடிவடைய உள்ள நிலையில் இது தொடர்பான விரிவாக அறிக்கை தயார் செய்து அண்ணாமலையிடம் வழங்க போகிறாங்க. நாளை மறுநாளே, அதாவது 6ஆம் தேதியே பாஜக வந்து மாநில செயற்குழு கூட்டம் மதுரை வாயிலில் வந்து நடக்கிறதுக்கு, பாஜக நிர்வாகிகள் முதல் தொகுதி பொறுப்பாளர்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட 4000 பேர் இதில் பங்கேற்க இருக்கிறதா தெரியுது. இந்த கூட்டத்தில் தேர்தல் தோல்வி தொடர்பாக நிச்சயம் விவாதிக்கப்படும்னு தெரியுது. அதே போல் கூட்டத்துக்கு பிறகு புகாருக்கு ஆளான நிர்வாகிகளுடைய பதவிகளையும் பறிக்க திட்டமிட்டிருக்காங்களாம். தேர்தல் களப்பணியில் ஆர்வம் காட்டாதவர்கள், அதுபோல் பணத்தை முறையாக விநியோகிக்காமல் கையாடல் செய்தவர்கள் அப்படின்னு அத்தனை பேருக்கும் கட்டம் கட்டக்கூடிய முடிவினை தமிழக பாஜக எடுக்க போகிறதால கட்சி நிர்வாகிகளிடையே பரபரப்பு தொற்றிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் சட்டசபை தேர்தலில் அதிக சீட்டுகளில் போட்டியிட முடியும் அப்படிங்கிறதால ஏராளமான இளைஞர்களுக்கும் புதுமுகங்களுக்கும் தமிழக பாஜகவில் வாய்ப்பு தரப்போவதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகியிருந்தன. எனவே இதற்கான நிர்வாகிகள் தேர்வுகளும் நடக்கலாம்ங்கிறாங்க. எப்படியும் மாவட்ட அளவில் தொடங்கி மாநில பொறுப்புகள் வரை பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த தகவல் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர் அப்டேட்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை சந்திப்போம். நன்றி.